நெல்லை மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா பலக்கோட்டை பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் வசிப்பவர்தான் பாக்கியத்தின் மகனான ராஜ். வயது 45. இவர் பலக்கோட்டை மின்வாரி அலுவலகத்தில் கணக்கீட்டராக வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவிதான் வடகாசி. வயது 35. இவர்களுக்கு தானேஷ் பிரபாகரன் என்ற 1.5 வயது ஆண் குழந்தையும் இருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை நடுத்தருவை சேர்ந்தவர்தான் சாமிநாதன். வயது 32. பால் வியாபாரி. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் உள்ளனர். சாமிநாதன் மோட்டார் சைக்கிளில் பலக்கோட்டையில் உள்ள ராஜியின் வீட்டுக்கு பால் ஊற்ற செல்வது வழக்கம். அப்போது அவருக்கும் வடகாசிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இவர்கள் 2 பேருமே அடிக்கடி காலை பொழுதிலேயே தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த ராஜ் தன்னுடைய மனைவியையும் கள்ளக்காதலான சுவாமிநாதனையும் கண்டித்துள்ளார். ஆனால் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தங்களது கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளனர். மேலும் வடகாசி தங்களது கள்ளக்காதலை கண்டித்தால் குழந்தையான தானேஷ் பிரபாகரனை கொன்றுவிட்டு சாமிநாதனுடன் சென்று விடுவேன் என கணவரையே மிரட்டி வந்துள்ளார். இதனால் ராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய குழந்தையை சங்கரன் கோயில் உள்ள NGO காலனியில் உள்ள அவருடைய மாமனாரான செல்லையாவின் வீட்டில் விட்டுவிருந்தார். பின்னர் வடகாசி கள்ளக்காதலை கைவிட்டதாக கூறி கணவருடன் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் ராஜ் தன்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும், எனவே குழந்தையை உனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று வாங்கி வா என மனைவியிடம் கூறினார். பின்னர் ராஜ் கோயில்பட்டிக்கு சென்று விட்டார். இந்த நிலையில்தான் வடகாசி சங்கரன் கோயில் உள்ள தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கு சென்று குழந்தையான தானேஷ் பிரபாகரனை அழைத்து சென்றார். பின்னர் அவர் தனது வீட்டுக்கு திரும்பிச் செல்லாமல் கள்ளக்காதலான சுவாமிநாதனுடன் சென்றுள்ளார். இரவு ராஜ் தனது வீட்டிற்கு சென்றபோது அங்கு மனைவி குழந்தை இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து தன்னுடைய மாமனாரான செல்லையாவிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். அப்போது செல்லையாவோ தன்னுடைய மகள் வடகாசி குழந்தையுடன் மாலையிலேயே பலக்கோட்டைக்கு புறப்பட்டு சென்றதாக கூறினார். இதையடுத்து ராஜ் தனது மனைவியான வடகாசி குழந்தையுடன் சாமிநாதன் வீட்டிற்கு சென்று இருக்கலாம் என்று சந்தேகம் அடைந்தார். இதனால் நள்ளிரவில் கழுகுமலை நடுத்தருவில் உள்ள சாமிநாதன் வீட்டிற்கு அவர் புறப்பட்டு சென்றார். இதற்கிடையேதான் சுவாமிநாதன் தன்னுடைய கள்ளக்காதலை சந்திப்பதற்காக அதே பகுதியில் மாரியப்பன் காம்பவுண்டில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வைத்திருந்தார். அந்த வீட்டிற்கு சாமிநாதன் வடகாசி ஆகியோர் குழந்தையுடன் சென்றனர். நள்ளிரவில் அங்கு சாமிநாதனும் வடகாசியும் உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிகிறது. அப்போது குழந்தையான தானேஷ் பிரபாகரன் பசிக்காக பால் கேட்டு அழுதுள்ளார். உல்லாசத்துக்கு இடையராக இருந்த குழந்தையை சாமிநாதனும் வடகாசியும் சேர்ந்து அடித்து உதைத்துள்ளனர். இதனால் குழந்தை அதிரி அழுதுள்ளான். அந்த வழியாக மனைவியை தேடித்தன்ற ராஜ் தன்னுடைய குழந்தையின் அழுகுரலை கேட்டு அந்த வீட்டுக்கு சென்றுள்ளார். அந்த வீட்டின் கதவை சாத்தி வைக்கப்பட்டிருந்ததால் கதவை திறந்து கொண்டு ராஜ் உள்ளே சென்றுள்ளார். அங்கு சுவாமிநாதனும் வடகாசியும் சேர்ந்து குழந்தையை தாக்கியதும் தெரிய வந்தது. உடனே ராஜ் கூச்சலிட்டார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு வருவதற்குள் வடகாசி குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே ஓடிவிட்டார். சிறிது நேரத்திலேயே சுவாமிநாதனும் இருளில் வெளியே ஓடிவிட்டார். பின்னர் வடகாசி தனது குழந்தையை மாடியிலிருந்து தவறி விழுந்து காயமடைந்ததாக கூறி சங்கரன் கோயில் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்திலேயே குழந்தை பரிதாபமாக உயிர்ந்தது. இது குறித்து ராஜ் அளித்த புகாரின் பேரில் கழுகுமலை போலீஸ் இன்ஸ்பெக்டரான முத்துலட்சுமி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் கள்ளக்காதலுடன் உல்லாசத்துக்கு இடையராக இருந்த குழந்தையை தாயே கள்ளக்காதலுடன் சேர்ந்து அடித்து கொலை செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக சுவாமிநாதன் வடகாசி ஆகிய 2 பேரையுமே போலீசார் கைதும் செய்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.